இந்த வாரம் நிகழ்ச்சியில் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் நாட்டை ஒருங்கிணைக்கும் சக்தி கொண்டது பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் மறு தேதி மக்களவையில் ஐந்து மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டன நாட்டின் பதினான்காவது குடியரசு துணைத் தலைவராக ஜக்தீப் தன்கர் பதவியேற்பு உச்ச நீதிமன்றத்தின் நாற்பத்தி ஒன்பதாவது தலைமை நீதிபதியாக லலித் நியமனம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று பதவியேற்பு பீகார் முதலமைச்சராக ஜனதா தலைவர் நிதிஷ்குமார் தமிழக அரசு சிறப்பாக நடத்தியதற்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு இந்தியாவிற்கு இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி ஆறு வெண்கல பதக்கங்கள் மற்றும் காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் நிறைவடைந்தன பதக்கப்பட்டியலில் இந்தியா நான்காம் இடம் இல்லந்தோறும் தேசியக் கொடி இயக்கம் நாட்டை ஒருங்கிணைக்கும் சக்தி கொண்டது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சூரத்தில் நடைபெற்ற மூவர்ணக் கொடி நிகழ்ச்சியில் பேசிய அவர் அடுத்த சில நாட்களில் தேசம் சுதந்திரத்தின் எழுபத்து ஐந்தாவது ஆண்டை நிறைவு செய்கிறது என்றும் இது வரலாற்று பூர்வமான ஒரு தருணம் என்றும் தெரிவித்தார் நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் தேசியக் கொடி பறக்கச் செய்வதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்திருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் நாடு முழுவதும் சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் அரசு கட்டிடங்கள் பாரம்பரிய சின்னங்கள் உள்ளிட்டவைகள் தேசிய கொடியின் வண்ணத்தில் மின் விளக்குகளால் ஒளிர்கின்றன தேச விடுதலையின் எழுபத்து ஐந்தாவது ஆண்டு பெருவிழாவையொட்டி இல்லந்தோறும் மூவர்ணக் கொடியை ஏற்றுமாறு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளார் வரும் பதிமூன்று முதல் பதினைந்தாம் தேதி வரை இல்லந்தோறும் தேசியக் கொடி ஏற்றி மக்கள் தங்களது தேசப்பற்றினை வெளிப்படுத்த வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் சுதந்திர அமிர்த பெருவிழாவையொட்டி சுதந்திரப் போராட்ட தியாகிகளை கௌரவிக்கும் வகையில் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் உள்ள மகாகவி பாரதியார் பிறந்த இல்லத்தில் அவரது திருவுருவச் சிலைக்கு அமைச்சர் எல் முருகன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் விடுதலை அமிர்தப் பெருவிழாவையொட்டி மாநில பிஜேபி மீனவர் சார்பில் சென்னையில் மாபெரும் படகுப் பேரணி நடைபெற்றது ஆயிரம் மீனவர்களுடன் சுமார் இருநூற்று ஐம்பது படுகைகள் பங்கேற்ற இந்த பேரணியில் மாநில பிஜேபி தலைவர் அண்ணாமலை பங்கேற்றார் மகாராஷ்டிரா மாநிலம் தானே நகரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற பாட்சா அணை விடுதலை பெருநாள் விழாவையொட்டி மூவர்ண தேசியக் கொடியை நினைவு கூரும் வகையில் அலங்கரித்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இரவு நேரத்திலும் இந்த அணை மூவர்ண ஒளி வெள்ளத்தில் மிதக்கும் காட்சி பார்வையாளர்களை பரவசத்தில் ஆழ்த்தி ஆழ்த்தியுள்ளது தேசப்பற்றை பறைசாற்றும் வகையில் அமைந்துள்ள இந்த மூவர்ண அலங்காரத்தை ஏராளமான பொதுமக்கள் பார்த்து பாராட்டு தெரிவித்தனர் யுனெஸ்கோவால் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ள கர்நாடக மாநிலத்தின் புகழ்பெற்ற ஹம்பிகோவில் தேசிய கொடியின் மூவர்ணத்தை பிரதிபலிக்கும் வகையில் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது விடுதலை அமிர்த பெருவிழாவின் ஒரு அங்கமாக இந்த அலங்கார ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஹம்பிக் கோவில் தேசிய கொடியின் மூவர்ணங்களால் மிளர்கிறது எழுபத்து ஐந்தாவது சுதந்திர தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு தஞ்சாவூர் ரயில் நிலையம் தேசிய கொடி வண்ணத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது வெள்ளையணை வெளியேறு இயக்க நினைவு நாளில் மிக்க சுதந்திரப் போராட்ட வீரர்களின் தன்னலமற்ற தியாகத்தை பிரதமர் நரேந்திர மோடி நினைவு கூர்ந்தார் பிரதமர் தமது ட்விட்டர் பக்க செய்தியில் மகாத்மா காந்தியின் தலைமையின் கீழ் வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தில் தீவிரமாக செயல்பட்டு சுதந்திர இந்தியா என்ற நிலையை எட்டுவதற்கு உறுதுணையாக செயல்பட்ட அத்துணை தியாகிகளையும் நினைவு கூர்வதாக தெரிவித்தார் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் ராம் மனோகர் லோஹியா உள்ளிட்ட தலை சிறந்த தலைவர்களும் சமூகத்தின் அனைத்து பிரிவுகளைச் சேர்ந்த மக்களும் வெள்ளகினே வெளியேறு இயக்கத்தில் பெருமளவு பங்கேற்றதை பிரதமர் நினைவு கூர்ந்தார் மும்பையில் வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தின் துவக்கத்தில் மகாத்மா காந்தி பங்கேற்ற புகைப்படத்தை பிரதமர் பதிவிட்டார் வரலாறு போற்றும் இந்த இயக்கம் குறித்த தகவல்களையும் அவர் காணொலியாக பதிவிட்டார் நாட்டின் 14வது குடியரசு துணைத் தலைவராக ஜெக்தீப் தன்கர் பதவியேற்றுக் கொண்டார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஜக்தீப் தங்கருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் பதவியிலிருந்து விடைபெற்ற வெங்கையா நாயுடு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிஜேபி தேசிய தலைவர் ஜே பி நட்டா மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் ஹரியானா மாநிலம் பானிப்பட்டில் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான டூ ஜி எத்தனால் நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார் காலில் காட்சி வாயிலாக விழாவில் பங்கேற்ற பிரதமர் மத்திய அரசு மேற்கொண்ட தீவிர நடவடிக்கைகளால் இந்த எத்தனால் நிலையம் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் உயிரி எரிபொருள் உற்பத்தியை பெருக்க இந்த நிலையம் பேருதவியாக இருக்கும் என்றார் இயற்கையை பாதுகாப்பதில் உயிரி எரிபொருள் முக்கியமானது என்றும் இதை நமது விவசாயிகள் நன்றாக புரிந்து கொண்டுள்ளார்கள் என்றும் குறிப்பிட்டார் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தால் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த நிலையம் கட்டப்பட்டுள்ளது ஆண்டுக்கு மூன்று கோடி லிட்டர் எத்தனால் இந்த நிலையத்தின் மூலம் தயாரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இறக்குமதியை குறைத்து ஏற்றுமதியை அதிகரிக்க மாநிலங்கள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் நிதி ஆயோக் ஆட்சி மன்ற குழுவின் ஏழாவது கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தில்லியில் நடைபெற்றது இதில் இருபத்து மூன்று மாநில முதலமைச்சர்கள் மூன்று துணைநிலை ஆளுநர்கள் இரண்டு யூனியன் பிரதேச நிர்வாகிகள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் மாற்றுப் பயிர்கள் உற்பத்தி உணவு தானியங்கள் உற்பத்தியில் தன்னிறைவு அடைவது பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வியால் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவது நகர்ப்புற ஆளுமை ஆகிய விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது இதில் தொடக்க உரையாற்றிய பிரதமர் கொரோனா நெருக்கடி காலத்தில் இந்தியாவின் கூட்டாட்சி கட்டமைப்பு உலகிற்கே மாதிரியாக உருவெடுத்ததாகவும் கொரோனா நெருக்கடியிலிருந்து மீண்டு வர உதவியதாகவும் தெரிவித்தார் குறைவான வளங்கள் இருந்தாலும் நல்லிணக்கத்துடன் செயல்படும் போது சவால்களை எதிர்கொள்ள முடியும் என்று வளரும் நாடுகளுக்கு வலிமையான செய்தியை இந்தியா எடுத்துரைத்ததாக அவர் குறிப்பிட்டார் இந்த கூட்டத்தில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முன்னுரிமைகள் சாதனைகள் சவால்கள் ஆகியவை குறித்து முதலமைச்சர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள் எடுத்துரைத்தனர் பின்னர் பேசிய பிரதமர் வர்த்தகம் சுற்றுலா தொழில்நுட்பம் ஆகியவற்றை ஊக்குவிப்பதில் உலகம் முழுவதும் உள்ள இந்திய தூதரகங்கள் மூலம் மாநிலங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஒவ்வொரு மாநிலமும் தங்களுக்கான வாய்ப்புகளை கண்டறிவதுடன் இறக்குமதியை குறைத்து ஏற்றுமதியை அதிகரிக்க கவனம் செலுத்த வேண்டும் என்றும் உள்ளூர் பொருட்களை பயன்படுத்த மக்களை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த கால வரையறை நிர்ணயம் செய்து அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கி செயல்பட வேண்டும் என்று நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார் ஒடிஷாவின் கடக் நகருக்கு சென்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விடுதலை போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த ஒடியா பஜாருக்கு சென்று அங்குள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் சுபாஷ் சந்திரபோஸின் அருங்காட்சியகத்திற்கும் சென்று அவர் பார்வையிட்டார் கூட்டுறவு அமைப்புகளை அரசு துறைகளின் கொள்முதலுக்கான ஜெம் இணையதளத்தில் இணைக்கும் திட்டத்தை மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த நடவடிக்கையின் மூலம் தகுதி வாய்ந்த அனைத்து கூட்டுறவு அமைப்புகளும் அரசின் மின்னணு சந்தை இணையதளம் வாயிலாக இனி கொள்முதலாளர்களை பெற முடியும் என்று தெரிவித்தார் ஆண்டுக்கு நூறு கோடி ரூபாய் விற்று வரவு மற்றும் முதலீடுகளைக் கொண்ட கூட்டுறவு அமைப்புகளின் பட்டியலை தேசிய கூட்டுறவு ஒன்றியம் தயாரித்து ஜெம் இணையதளத்திற்கு வழங்கியுள்ளது மொத்தம் ஐநூற்று எண்பது கூட்டுறவு அமைப்புகள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன இந்த இணையதளத்தில் இணைக்கப்படுவதால் கூட்டுறவு அமைப்புகளுக்கு ஏற்படும் பயன்கள் குறித்து கருத்து தெரிவிக்குமாறு தேசிய மற்றும் மாநில அளவிலான கூட்டுறவு அமைப்புகளை தேசிய கூட்டுறவு ஒன்றியம் கேட்டுக்கொண்டுள்ளது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் யுக்ரைன் வெளியுறவு அமைச்சர் மித்ரோ குலேபாவை சந்தித்து பேசினார் இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள ஜெய்சங்கர் ரஷ்யா யுக்ரைன் போரால் அண்மையில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் உலக அளவில் நிலவும் தேக்க நிலை குறித்தும் விவாதித்ததாக குறிப்பிட்டார் இந்தியாவிலிருந்து மனிதாபிமான உதவிகளின் தொகுப்பு விரைவில் யுக்ரைனை சென்றடையும் என்று உறுதியளித்ததாகவும் ஜெய்சங்கர் கூறினார் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது கடந்த பதினெட்டாம் தேதி தொடங்கிய இந்த கூட்டத்தொடரை வரும் பன்னிரெண்டாம் தேதி வரை நடத்த ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் முக்கியமான அரசு அலுவல்கள் முடிவடைந்து விட்டதாலும் நாடாளுமன்றத்தின் வரவிருக்கும் விடுமுறைகளை உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியதாலும் கூட்டத்தொடர் முன்கூட்டியே முடிக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தொடரின் போது மக்களவையில் ஏழு மசோதாக்களும் மாநிலங்களவையில் ஐந்து மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டன மக்களவையின் அனுமதியோடு தனிநபர் தரவு பாதுகாப்பு மசோதா இரண்டாயிரத்து பத்தொன்பது திரும்பப் பெறப்பட்டது இதையடுத்து இந்த கூட்டத் போது இரு அவைகளிலும் மொத்தம் ஐந்து மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன விலைவாசி உயர்வு குறித்து அவை விதி நூற்றி தொன்னூற்றி மூன்றின் கீழ் மக்களவையிலும் இதே விஷயம் குறித்து அவை விதி நூற்றி எழுபத்தி ஆறின் கீழ் மாநிலங்களவையிலும் குறுகிய கால விவாதங்கள் நடைபெற்றன மக்களவையின் செயல்பாட்டுத் திறன் சுமார் நாற்பத்தி எட்டு சதவீதமாகவும் மாநிலங்களவையின் செயல்பாட்டுத் திறன் நாற்பத்தி நான்கு சதவீதமாகவும் இருந்தன உச்சநீதிமன்றத்தின் நாற்பத்தி ஒன்பதாவது தலைமை நீதிபதியாக யு யு லலித் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார் இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதி யூ யூ லலித் தலைமை நீதிபதியாக பதவியேற்கவுள்ளார் நீதிபதி யூ யூ லலித்துக்கு தற்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணா வாழ்த்து தெரிவித்தார் மூத்த வழக்கறிஞராகவும் நீதிபதியாகவும் நீண்ட கால அனுபவம் கொண்ட லலித் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்கும் நிலையில் நீதித்துறையை அவர் மேலும் உயரத்திற்கு கொண்டு செல்வார் என்று தமது வாழ்த்து செய்தியில் தலைமை நீதிபதி ரமணா குறிப்பிட்டார் இலவச அறிவிப்புகளை தவிர்த்து உள்கட்டமைப்புகளில் நிதி செலவழிக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது இலவசங்களும் சமூக நலத்திட்டங்களும் வெவ்வேறானவை என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது தேர்தல் வாக்குறுதிகளில் இலவசங்களை அறிவிக்கும் கட்சிகளின் சின்னம் முடக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இலவசங்கள் அறிவிக்கப்படுவதால் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக வரி செலுத்துவோர் கூறி வரும் கருத்துக்களுக்கு மதிப்பு அளிக்கப்பட வேண்டும் என்றும் இதுபோன்ற அறிவிப்புகளை தவிர்த்து உள்கட்டமைப்புகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர் அரசியல் கட்சிகள் இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் நீதிபதிகள் வலியுறுத்தினர் அனைவருக்கும் வீடு வழங்கும் பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் வரை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை இதற்கான ஒப்புதலை அளித்தது பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம் அனைவருக்கும் வீடு என்ற நோக்கத்தோடு நாட்டின் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நகர்ப்பகுதிகளில் தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு மத்திய அரசால் கட்டி கொடுக்கப்பட்டு வருகிறது புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியது துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பேரவையில் தொடக்க உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்கு புதுச்சேரி அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைத்தார் விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்களின் கீழ் வழங்கப்பட்ட உற்பத்தி மானியம் குறித்து துணைநிலை ஆளுநர் தமது உரையில் குறிப்பிட்டார் மாநில அரசுகளுக்கான வரி பகிர்ந்தளிப்பு தொகை ஒரு லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது இதில் தமிழகத்திற்கு நான்காயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மத்திய அரசு வசூலித்த மொத்த வரி விதிப்பிலிருந்து மாநில அரசுகளுக்கு இரண்டு தவணைகளாக வரி பகிர்ந்தளிப்புத் தொகை வழங்கப்படுவது வழக்கம் இதன் அடிப்படையில் தற்போது ஒரு லட்சம் கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது இதில் உத்தரப்பிரதேசத்திற்கு அதிகபட்சமாக இருபதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டு கோடியும் இரண்டாவதாக பீகாருக்கு பதினோராயிரத்து எழுநூற்றி முப்பத்து நான்கு கோடி ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளது மூன்றாவதாக மத்திய பிரதேசத்திற்கு ஒன்பதாயிரத்து நூற்றி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மாநில அரசுகளுடனான ஒத்துழைப்பை பலப்படுத்தும் வகையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள இந்த நிதியை வளர்ச்சித் திட்டங்களுக்கு பயன்படுத்துமாறு மத்திய அரசு சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பீகார் முதலமைச்சராக ஐக்கிய ஜனதா ஜனதாதள தலைவர் நிதிஷ்குமார் எட்டாவது முறையாக பதவியேற்றுக் கொண்டார் தலைநகர் பாட்னாவில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நிதிஷ்குமார் பீகார் முதலமைச்சராக பதவியேற்றார் அவருக்கு ஆளுநர் பஹு பதவி பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார் துணை முதலமைச்சராக ராஷ்ட்ரிய ஜனதாதள் தலைவர் தேஜஸ்வி யாதவ் பதவியேற்றுக் கொண்டார் இவர் துணை முதலமைச்சராக பதவி வகிப்பது இரண்டாவது முறையாகும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபியுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொண்ட நிதிஷ் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் ஐக்கிய ஜனதாதளத்தைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் ஆர் சி பி சிங் அக்கட்சியிலிருந்து விலகியதை தொடர்ந்து பிஜேபியுடனான கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து ஐக்கிய ஜனதாதள கட்சி தலைவர் நிதிஷ்குமார் தலைமையில் அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பிஜேபியுடனான கூட்டணியை முறித்துக் கொள்ள முடிவு எடுத்ததன் அடிப்படையில் நிதிஷ்குமார் முதலமைச்சர் பொறுப்பிலிருந்து விலகினார் இந்த சூழலில் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் குறித்து ராஷ்ட்ரிய ஜனதாதளம் காங்கிரஸ் இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகள் தனித்தனியே தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டன இதைத் தொடர்ந்து இந்த எதிர்க்கட்சிகள் நிதிஷ்குமாருடன் இணைந்து புதிய கூட்டணியை அமைத்தன இந்த கூட்டணியின் சட்டமன்ற கட்சி தலைவராக நிதிஷ்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து அவர் எட்டாவது முறையாக பீகார் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் மகாராஷ்டிர மாநிலத்தில் முதலமைச்சராக ஏக்நாத் சிண்டே தலைமையிலான அரசில் பதினெட்டு பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர் மும்பையில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் பதினெட்டு பேருக்கு ஆளுநர் பகத்சிங் கோஷியாரி பிரமாணம் செய்து வைத்தார் இதன் மூலம் ஏக்நாத் சிண்டே தரப்பில் ஒன்பது பேரும் பிஜேபி சார்பில் ஒன்பது பேரும் தற்போதைய அரசில் இடம்பெற்றுள்ளனர் முதலமைச்சராக ஏக்நாத் சிண்டே துணை முதலமைச்சராக தேவேந்திர பட்னாவிஸ் பதவியேற்று நாற்பது நாட்களுக்குப் பிறகு தற்போது மகாராஷ்டிராவில் அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெற்றுள்ளது அக்னிபத் திட்டத்தின் மூலம் ராணுவத்தில் பணியாற்ற தமிழகம் ஆந்திரா தெலுங்கானா புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த இளம் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அக்னி திட்டத்தின் கீழ் அக்னி வீரர்களை தேர்வு செய்யும் பணி நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது இதன்படி இளம்பெண்கள் ஜாயின் இந்தியன் ஆர்மி டாட் என்ஐசி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் செப்டம்பர் ஏழாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்களுக்கான நேரடி தேர்வு முகாம் நவம்பர் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பது வரை வேலூர் காவல்துறை பள்ளியில் நடைபெறவுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் ரஜோரி அருகில் உள்ள தர்கால் ராணுவ முகாமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் தமிழக வீரர் ஒருவர் உட்பட மூன்று ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் முகாமுக்குள் இரண்டு தீவிரவாதிகள் ஊடுருவ முயல்வதை ராணுவ வீரர்கள் திறம்பட எதிர்கொண்டனர் இந்த தாக்குதலில் இரண்டு தீவிரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஆறு இந்திய ராணுவ வீரர்கள் படுகாயமடைந்துள்ளனர் இதில் மூன்று பேர் வீரமரணம் அடைந்துவிட்டதாக இராணுவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ராஜஸ்தானை சேர்ந்த ராணுவ வீரர் ராஜேந்திர பிரசாத் ஹரியானாவைச் சேர்ந்த குமார் மதுரை மாவட்டம் டி புதுப்பட்டி அருகே உள்ள தும்மகுண்டு கிராமத்தைச் சேர்ந்த லக்ஷ்மணன் ஆகியோர் வீரமரணம் அடைந்திருப்பதாக செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இராணுவ வீரர் லட்சுமணன் மறைவுக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி இரங்கல் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ராணுவ வீரர் லட்சுமணன் மறைவு குறித்து துயரமும் வேதனையும் அடைவதாக குறிப்பிட்டுள்ளார் அவரது குடும்பத்தினருக்கு இருபது லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க உத்தரவிட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே ராணுவ வீரர் லட்சுமணனின் சொந்த கிராமமான புதுப்பட்டி பெரும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளது பிகாம் பட்டதாரியான லட்சுமணன் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் ராணுவத்தில் சேர்ந்தார் பெரியாறு அணைக்கு அருகில் வசிக்கும் கேரள மக்களின் பாதுகாப்பை தமிழ்நாடு அரசு உறுதி செய்யும் என்று தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு கடிதம் எழுதியுள்ளார் கடந்த ஐந்தாம் தேதி கேரள முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எழுதிய கடிதத்தில் அணைக்கு அருகில் வசிக்கும் கேரள மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார் இதற்கு பதில் கடிதம் எழுதியுள்ள முதலமைச்சர் முல்லைப் பெரியாறு அணை பாதுகாப்பாக உள்ளது என்றும் அந்த அணையிலிருந்து விதிகளின்படி தண்ணீர் திறந்துவிடப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் அணையை பராமரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள தமிழக அதிகாரிகள் கேரள அதிகாரிகளுடன் ஒத்துழைத்து செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தமது கடிதத்தில் கூறியுள்ளார் சென்னையில் பழுதுபார்ப்பு பணிக்காக அமெரிக்க கடற்படை சரக்கு கப்பல் முதன்முறையாக வருகை தந்துள்ளது இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தை ஊக்குவிக்கவும் பாதுகாப்புத் துறையில் சுயசார்பை எட்டவும் மத்திய அரசு தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இந்நிலையில் அமெரிக்க கடற்படையின் சரக்கு கப்பலான சார்லஸின் பழுதுபார்ப்பு பணிகளை மேற்கொள்ளும் ஒப்பந்தத்தை சென்னை காட்டுப்பள்ளியில் உள்ள எல்என்டி நிறுவனத்தின் கப்பல் கட்டும் தளத்திற்கு அமெரிக்க கடற்படை வழங்கியது இதையடுத்து முதன்முறையாக பழுதுபார்ப்பு பணிக்காக கடற்படை கப்பல் சென்னைக்கு வந்தது இந்த கப்பலின் பழுதுபார்ப்பு உள்ளிட்ட பணிகள் பதினோரு நாட்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன ராஜஸ்தான் மாநிலம் சிக்கார் மாவட்டத்தில் உள்ள கத்தூஷியாம் கோயிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி மூன்று பெண் பக்தர்கள் உயிரிழந்தனர் ஏகாதசியை முன்னிட்டு ராஜஸ்தானின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இதர மாநிலங்களில் இருந்தும் வந்திருந்த பக்தர்களால் கோயிலில் பெரும் நெரிசல் ஏற்பட்டது கோயிலுக்கு வெளியே காத்திருந்த பக்தர்கள் திடீரென வாசல்கள் திறக்கப்பட்டதும் முண்டியடித்து கோவிலுக்குள் செல்ல முயன்றதால் நெரிசல் ஏற்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட் அறிவித்தார் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் கோலாகல கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவடைந்தன இந்தியா பதக்கப்பட்டியலில் இருபத்தி இரண்டு தங்கம் பதினாறு வெள்ளி இருபத்தி மூன்று வெண்கலம் என மொத்தம் அறுபத்தி ஓரு பதக்கங்களுடன் நான்காம் இடத்தை பெற்றது பர்மிங்காம் அலெக்சாண்டர் ஸ்டேடியத்தில் நடைபெற்ற நிறைவு விழாவின் அணிவகுப்பில் இந்தியா சார்பில் டேபிள் டென்னிஸ் வீரர் அச்சந்தா சரத் கமல் மல்யுத்த வீரர் நிகத் ஆகியோர் தேசிய கொடியை ஏந்திச் சென்றனர் மகளிர் பேட்மிண்டன் ஒற்றையர் பிரிவு இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து கனடாவின் மிஷெல் லீயை இருபத்தி ஒன்றுக்கு பதினைந்து இருபத்தி ஒன்றுக்கு பதிமூன்று என்ற செற்கணக்கில் வீழ்த்தினார் காமன்வெல்த் போட்டியில் பி வி சிந்து முதன்முறையாக தங்கம் வென்று சாதனை படைத்தார் பதக்கப்பட்டியலில் ஆஸ்திரேலியா முதலிடம் வகிக்கிறது இங்கிலாந்து இரண்டாவது இடத்தையும் கனடா மூன்றாவது இடத்தையும் பிடித்தன காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்று தாயகம் திரும்பிய வீரர் வீராங்கனைகளுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தங்கப்பதக்கம் வென்று நாடு திரும்பிய பேட்மிண்டன் வீராங்கனை பி வி சிந்து மற்றும் கிடாம்பி ஸ்ரீகாந்த் சிராக் ஷெட்டி ஆகியோருக்கு ஹைதராபாத் விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது காமன்வெல்த் வாழ்வீச்சு சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழக வீராங்கனை பவானி தேவி தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் லண்டனில் நடைபெற்ற வாழ்வீச்சு இறுதிப் போட்டியின் சீனியர் மகளிர் சேபர் பிரிவில் இவர் ஆஸ்திரேலியாவின் வஸ்லேவாவை எதிர்கொண்டார் இந்த போட்டியில் பவானி தேவி பதினைந்துக்கு பத்து என்ற புள்ளிக்கணக்கில் வெற்றி பெற்று பதக்கத்தை கைப்பற்றினார் தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கூடுதலாக மைதானங்களை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று மாநில அரசுக்கு டேபிள் டென்னிஸ் வீரர் சரத்கமல் கோரிக்கை விடுத்துள்ளார் அண்மையில் நடந்து முடிந்த காமன்வெல்த் போட்டியில் மூன்று தங்கம் ஒரு பதக்கம் வென்ற சரத்கமல் சென்னை திரும்பினார் விமான நிலையத்தில் சரத்கமலுக்கு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சரத்கமல் வரவிருக்கும் சர்வதேச போட்டிகளிலும் பங்கேற்று நாட்டிற்கு பதக்கங்களை வென்று தருவேன் என்று உறுதியளித்தார் செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளை தமிழக அரசு சிறப்பாக நடத்தியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் உலகெங்கிலும் இருந்து இந்த போட்டியில் பங்கு பெற்றவர்களை வரவேற்று நமது மகத்தான கலாச்சாரத்தையும் விருந்தோம்பல் பண்பையும் தமிழகம் பறைசாற்றியமைக்கு எனது பாராட்டுகள் என குறிப்பிட்டுள்ளார் ஒலிம்பியாட் போட்டியை சிறப்பாக நடத்தியமைக்காக வாழ்த்து தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பிரதமர் நரேந்திர மோடியின் கனிவுமிகு பாராட்டுக்கு மிக்க நன்றி என்று தெரிவித்துள்ளார் இதுபோல் பல சர்வதேச அளவிலான போட்டிகளை நடத்தும் வாய்ப்புகளை தமிழ்நாட்டிற்கு வழங்க பிரதமர் ஆதரவு வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளின் நிறைவு விழா சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் வண்ணமயமாக நடைபெற்றது வெற்றி பெற்ற வீரர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பரிசுகள் மற்றும் விருதுகளை வழங்கி பாராட்டினார் இந்தியாவில் முதன்முறையாக நடத்தப்பட்ட செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளை பிரதமர் நரேந்திர மோடி கடந்த இருபத்தி எட்டாம் தேதி சென்னையில் தொடங்கி வைத்தார் இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் மானுவேல் ஆரோனுக்கு முதலமைச்சர் நினைவு பரிசு வழங்கினார் இந்த போட்டியில் ஓபன் பிரிவில் உஸ்பெகிஸ்தான் நாட்டிற்கு தங்கப்பதக்கம் தரப்பட்டது அர்மேனியாவுக்கு வெள்ளிப் பதக்கமும் இந்திய அணிக்கு வெண்கலப் பதக்கமும் வழங்கப்பட்டது இந்திய ஓபன் பி அணியில் பிரஜானந்தா மற்றும் தனிநபர் பிரிவில் தமிழக வீரர் குகேஷ் ஆகியோருக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன பெண்கள் அணி சார்பில் கொனேரு ஹம்பி ஹரிகா வைஷாலி உள்ளிட்டோருக்கு வெண்கலப் பதக்கம் வழங்கப்பட்டது மாமல்லபுரத்தில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் நிறைவு நாளில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி ஆறு வெண்கலப் பதக்கங்களை பெற்றுள்ளது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்தில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்க இருக்கும் பதினைந்தாவது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய அணி களம் காண்கிறது இப்போட்டிக்கான அணியில் விராட் கோலி சூரியகுமார் யாதவ் தீபக் ஹூடா ஹர்திக் பாண்டியா ரவீந்திர ஜடேஜா ரவிச்சந்திரன் அஸ்வின் சாஹல் புவனேஸ்வர் குமார் ஹர்ஷ்தீப் சிங் ரிஷப் பந்த் தினேஷ் கார்த்திக் அவேஷ் கான் ரவி பெஷ்நாய் ஆகியோர் இடம்பெற்றுள்ளதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது இதில் கே எல் ராகுல் துணை கேப்டனாக அறிவிக்கப்பட்டுள்ளார் பூம்ரா மற்றும் ஹர்ஷல் பட்டேல் இருவரும் காயம் காரணமாக ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்கவில்லை நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல்